கஸ்டமர் தொடர்பான சீனியர்ஸ் இருக்கிறாங்க சொல்லி கடைகள் வந்து கடைகளை முன்கூட்டியே திறப்பதற்கான ஒரு ஆலோசனை இருப்பதாக சொல்லி கோரிக்கை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது தொடர்பாக இப்ப தொடர்ச்சியை எதிர்கட்சிகள் வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தாரு, மதுவிலக்கு துறை என்பது பதிலாக மது விற்பனை துறையா மாறிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன். எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த நான் கொடுத்த முழு பேட்டியும் நீங்க பல பேர் இங்கிருந்து கேட்டீங்க, உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. வெளியில இருந்து கேட்டவங்க அந்த பிட்டை மட்டும் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எது சௌகரியமோ அதை எடுக்கிறாங்க. இதுல நான் இன்னைக்கு திட்டவட்டமா சொல்றேன், டாஸ்மாக்ல டைமிங் மாத்திர ஐடியாவே கிடையாது. 12 மணி நைட்டு 10 மணி க்ளோஸ் பண்றோம், இதுதான். இதுல ஒன்னும் இல்லை. நான் வந்து யதார்த்தமாக என்னென்ன சிக்கல் இதில் இருக்கு அந்த சிக்கல்களை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியல. ஏன்னு கேட்டா மற்ற நேரத்தில் இதை வாங்குவதற்காக வரக்கூடியவர்கள் தவறான இடத்துல போய் வாங்குகிறார்கள். எனவே இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், மற்ற நேரத்தில் வர வேண்டாம் என்பதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாதிரி கோரிக்கை வந்தவங்க கூட நாங்கள் சொன்னோம், இது எப்படி செய்ய முடியும். நான் அதை கூட உங்ககிட்ட சொன்னேன், நீங்க நைட்டே கூட வாங்கி வச்சுங்களேன்னு சொன்னப்ப இல்ல வீட்டில் கொண்டு போய் வைக்க முடியாது, அவங்க சொல்லுவது நியாயம். எனவே அதுதான ஒழிய உடனே நாங்கள் 24 hours திறந்து வச்சிருவோங்கிற மாதிரி பேசுனா நாங்க என்ன பண்றது? அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அதனால திட்டவட்டமா சொல்லிடுறேன், டாஸ்மாக பொறுத்து வரலாம் மத்தியானம் 12 மணி தான், இரவு 10 மணி தான். அதனால அதுல இருந்து மாற்றம் இல்லை. ஆனால் மற்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொழிலாளிகளுக்கு பிரச்சனை இருக்கிறது, அதை தீர்ப்பதற்கு நாங்கள் தொழிற்சங்கங்களோடு பேசுகிறோம். இதுல பாட்டில் வெளியில போட்டா பிரச்சனை ஆகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே இந்த பிரச்சனைகளை நாங்கள் கண்ணு மூடிட்டு போக முடியாது. அதற்கு என்ன வழிவகை, அதுக்கு என்ன தீர்வு என்பதற்கு நாங்கள் ஏதாவது ஆலோசித்தாக வேண்டும். அதுக்கு அதிகாரிகிட்ட பேசுறோம், உங்களை போன்ற இடத்துல பேசுகிறோம், மற்ற பொதுவான இடத்துல பேசுகிறோம், தொழிற்சங்கம் இந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேர்த்திட்டே இதை பத்தி பேசுறோம். அவர்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள், அதிலே அரசனுடைய கொள்கைக்கு முரணாக இருப்பதை நாங்கள் ஒதுக்கிவிட்டு மற்றபடி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக நடவடிக்கை எடுக்கிறோம். அது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களிலே எப்படி நடக்கிறது அதை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக அங்கே இருந்து டீட்டெயில்ஸ் வாங்குறோம். எங்க எம்டியும் எங்க ஹோம் செக்ரட்டரியும் முழுக்க முழுக்க அதைத்தான் பார்த்துட்டு இருக்காங்க. தொழிலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை சாதாரணமானதல்ல. டாஸ்மாக்ல வேலை செய்யறாங்கனாவே ஒரு மாதிரியா தான் எல்லாரும் ஒதுக்கிட்டு போறாங்க, ஆனா அவங்களுக்கு அங்க பல பிரச்சனைகள் இருக்கு. அவங்க எல்லாம் அதை மனுவா கொடுத்துருக்காங்க, அந்த மனுக்களையெல்லாம் பிரித்தெடுத்து ஹோம் செக்ரட்டரியும் எம்டியும் ஜிஎம்மும் அதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மொத்தமா நான் இன்னைக்கு இவ்வளவு சொல்லியிருக்கேன், இதுல ஏதாச்சும் 2 வார்த்தை எடுத்தேன் தப்பா வரலாம். நான் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன சொன்னேன்னு மொத்தமா போட்டா தான் சரியா வரும். இந்த 500 கடைகள் மூடிய பிறகு விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக இந்த 90 ரூபாய் மினி கோட்டர் கொண்டு வராங்க, இதனால மக்கள் பெருமளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது விதவை பெண்கள், நான் எடுத்த பேட்டியிலேயே இது வந்து என் கணவர் இறந்துட்டாரு, இப்ப பிள்ளைங்க குடிச்சிட்டு இருக்காங்க, 90 ரூபாய் கிடைச்சா அவன் 160 ரூபாய் கொடுத்து சரக வாங்குறது போல 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு வாங்கி குடிப்பாம்பா, 70 ரூபா இருந்தாலே இப்ப குடிச்சிருவாம்பா. அப்ப இதனா குடிச்சு என் குடும்பத்தை அழிக்கிறது கொண்டு வரீங்களா? இந்த திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வரதான்னு கேக்குறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, இந்த திட்டத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நேத்து பேட்டியில் முந்தானத்து பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன், இதுல என்ன கருத்துக்களாக இருந்தாலும் நாங்கள் இது வெளிப்படையாக பேசி வெளியிலிருந்து எல்லா கருத்துக்களையும் உள்வாங்கி அதற்கு பின்னால் தான் அதில் ஒரு முடிவு எடுக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். நான் அந்த பாட்டில் வந்து என்னென்ன சிரமங்களை கொடுக்குதுன்னு நான் சொன்னேன். ஆமா, இந்த பாதிப்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு டெட்ரா பேக் கொண்டு வரணும்னு சொன்னா அதுலயும் சில பேர் மறுத்து சொல்லுகிறார்கள், அதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். இல்ல இல்ல, நான் சொல்றேன், இல்ல நான் வரேன், சொன்னதுக்கு வரேன். அந்த அந்ததுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் மொத்தமாக ஆய்வு செய்து பெரும்பகுதியானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரிந்தவரை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற குறைபாடு என்ன, இந்த சிஸ்டம் மாத்திரம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல வந்து அதுக்கு பின்னாடி தான் அதில் முடிவு எடுக்க போறோம். இந்த 90 ml பொறுத்தவரையிலும் அரசாங்கம் முடிவு எடுத்துடல, நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், முடிவு எடுத்துடல. காரணம் வேற மாநிலத்தில் இப்படி இருக்கு, எல்லாமே நீங்க போய் அங்க வந்து சர்வே பண்ணும்போது அதுல நிறைய பிரச்சனைகளை சொல்றாங்க. அதுக்காக மற்ற மாநிலத்தில் இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாமான்னு பார்க்கப்பட்டது. அதுல இந்த மாதிரி சிக்கல் இருக்கணும்னாக்க அரசாங்கத்திற்கு தேவையில்லை. இதுல வந்து 500 கடை மூணுது கூட நோக்கம் என்ன?
இது குறைஞ்சிட்டு வரணும். இன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் பேசுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் கோயில் பக்கத்தில் இருக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை ஆய்வு செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அப்படி வருவதை நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் மூட இருக்கிறோம். எனவே அதை எப்படியே சரிகட்டு ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு இல்லை. நான் ஏற்கனவே நேற்று அன்னைக்கே சொன்னேன், இது வியாபார நோக்கத்தில் அல்ல. நான் மறுபடியும் வெளிப்படையாக சொல்றேன், இதையும் வேற மாதிரி திரிச்சாங்கனாக்க நான் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு கடையை மூடுறோம், அந்த கடையில் இருப்பவங்க அந்த கடையில் வாங்கி கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் ஒன்று அந்த பழக்கத்தை விட்டுறணும், கடை இல்லை அப்படின்ட்டு அது சந்தோஷம். அதை விடாம இன்னொரு கடைக்கு பக்கத்தில் போனால் டாஸ்மாக் கடைக்கு பரவாயில்ல, வேற ஏதாவது தவறான இடத்த போய் அவர்கள் ஊக்குவித்து அங்கே வரக்கூடாது. தவறான இடத்துல கிடைக்குதா சார்? இல்லை, அதாவது 24 மணி நேரமும் அதையே பார்த்து கொண்டிருக்க முடியும் அதிகாரிகள் போலீஸ் என்று நாம் நினைத்தால் அது தவறு. எனவே அதற்கு வாய்ப்பு இல்லாமல் நாம் செய்ய வேண்டும். எனவே அப்படி ஒரு முயற்சி அதுக்குண்டானவங்க போனாங்கன்னா தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பாகி விடுமோ? இதை எச்சரிக்கையா சொல்றதோ அல்லது வெளிப்படையா பேசுறதோ தப்பா? நான் மறைச்சு சொல்லணுமா? என்ன சிக்கல் வரும் என்பதை அப்புறம் உங்ககிட்ட தான் நான் பேசணும். நான் ரூம்ல தனியா போய் பேசட்டுமா?